எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 17ஆம் திகதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வில்பத்து காடழிப்பு சட்ட விரோதமானது, மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த கல்லாறு பகுதியில் 1000 ஏக்கர் காட்டினை அழித்தமை சட்ட விரோதமானது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முழு பகுதியையும் மறுகட்டமைப்பு தனிப்பட்ட நிதியை பயன்படுத்த ரிசார்ட் பதுதின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த கல்லாறு பகுதியில் 1000 ஏக்கர் காட்டினை அழித்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் மீள்குடியமர்த்தன் நோக்கில் நடவடிக்கை எடுத்தமைக்கு எதிராக சுற்றாடல் நீதிக்கான நிலையம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றது. குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதுதீன், மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் வனப்பாதுகாப்பு திணைக்களம் உட்பட தரப்பினர் பெயரிடப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்தின் கல்லாறு வனப்பகுதியில் 2388 ஏக்கர் காணி அளித்தமை ஊடாக பாரிய சூழலழிவு ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளனர். என்னை வாழ்த்த விரும்புவோர் வீண் செலவுகளையோ நிகழ்வுகளையோ செய்ய வேண்டாம் ஜனாதிபதி. ஜனாதிபதி பதவியாக பதவியேற்று கொண்டு ஓராண்டு பூர்த்தியாக நிலையில் அது தொடர்பிலான விழாக்கள் எதனையும் நடாத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 18ஆம் திகதி ஓராண்டு பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புவோர் எவ்வித நிகழ்வுகளை செய்ய வேண்டாம், வீண் செலவுகளையும் செய்ய வேண்டாம். கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச அமோக வெற்றி ஈட்டினார். கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் திகதி அனுராதபுரத்தில் வைத்து கோத்தபாய ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். எதிர்வரும் 18ஆம் திகதி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு விசேட உரியுன்ற நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது சொந்த செலவில் வனப்பகுதியை மீண்டும் பயிரிடுமாறு நீதிமன்றம் ரிசார்ட் பதுதினுக்கு தீர்ப்பு. தனது சொந்த செலவில் காடழிப்பு செய்யப்பட்டுள்ள கல்லாறு வனப்பகுதியை மீண்டும் பயிரிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதினுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வில்பத்து சரணாலயத்துக்கு அருகில் அமைந்துள்ள கல்லாறு வனப்பகுதியில் காடழிப்பு செய்தமை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பினை வழங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. முஸ்லிம்களின் கோரிக்கை நியாயமற்றது, வைரஸ் உடல்களை அடக்க அனுமதிக்க கூறுவதா? ஐக்கிய நாடுகள் சபை மீது பாயும் பிமல் வீரவன்ச. வைரஸினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வேண்டுமென்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறித்து விசேட அறிக்கையொன்றை விட்டிருக்கின்றார் பிமல் வீரவன்ச. கடந்த சில நாட்களாக வைரஸின் நிலவரம் மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உடல்களை அடக்கம் செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் வேண்டுகோள் விடுப்பதை எந்த காரணத்தினால் நியாயப்படுத்த முடியாது என்று பிமல் வீரவன்ச கூறுகின்றார். 50க்கும் மேற்பட்டவர்கள் வைரஸினால் உயிரிழந்திருப்பதுடன் பெருமளவான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேலும் மோசமடைகின்ற ஆபத்தை இலங்கை எதிர்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டயானா நீக்கம், உத்தியபூர்வ கடிதம் அனுப்பி வைப்பு. கட்சி முடிவை மீறி 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவளித்த டயானா கமகேபின் கட்சி உறுப்பினர் நீக்கப்பட்டுள்ளதாக உத்தியபூர்வ ரீதியான கடிதம் அறிவித்துள்ளார் சஜி பிரேமதாசா. 20 ஆதரித்த எதிர்கட்சி உறுப்பினர் தொடர்பில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவருக்கு அந்த கட்சியினர் வழங்கியிருந்த அதேவேளை ஏனைய கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சியின் தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா. மினுவாங்கோட கோத்தணி முழு கட்டுப்பாட்டில் இலங்கை தளபதி. மினுவாங்கோடை வைரஸ் கோத்தணி முழுமையான கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா. குறித்த பகுதியில் 3106 பேர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், 136 பேரை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து அமைச்சரவை கலந்துரையாடல். பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து இன்று அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று கல்வியின் அமைச்சர் பேராசிரியர் கபில பெரோரா அறிவித்துள்ளார். கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் சக அமைச்சரவை உறுப்புகளிடமிருந்து கருத்துக்களை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதேவேளை ஆன்லைன் மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் செயல்முறையை மீளாய்வு செய்வதற்கான ஒரு பொறுமுறையை கல்வி அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். மத்திய மாகாண மக்களுக்கு 75,000 முகக்கவசம் மற்றும் 3,600 லிட்டர் கிருமி தொற்று நீக்கும் திரவம் வழங்கி வைப்பு. மத்திய மாகாண மக்களுக்கு 75,000 முகக்கவசம் மற்றும் 3,600 லிட்டர் கிருமி தொற்று நீக்கி திரவம் முதலியன வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் தொற்று நோயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள மத்திய மாகாண மக்களுக்கு இவை வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. மினுவாங்குடை வைரஸ் கொத்தொணி தற்பொழுது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது என்று இலங்கையின் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இலங்கையில் 2வது வைரஸ் கொத்தொணியாக அடையாளம் காணப்பட்ட மினுவாங்குடை கொத்தொணி தற்பொழுது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சுவீந்திர சில்வா இன்று விளக்கமளித்துள்ளார். நிதி நெருக்கடி 560 சிறிலங்கன் விமான நிறுவன ஊழியர்கள் சுய விருப்பின் அடிப்படையில் ஓய்வு. சிறிலங்கன் விமான நிறுவனத்தில் 560 ஊழியர்கள் சுய விருப்பின் அடிப்படையில் ஓய்வு பெறுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக விமான நிலையத்தை நீண்டகாலம் மூடியதனால் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தானாக முன்வந்து ஓய்வு பெற விரும்பும் ஊழியர்களுக்கு இழப்பீடு செலுத்துவதற்கு 1,458 மில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான கடனை திருப்பிச் செலுத்த 1.5 பில்லியன் நீண்டகால கடன் வசதியை பயன்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸினால் உயிர் இழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்யும் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் அரசியல் செய்கின்றது என்று விமல் வீரபன்ச குற்றம் சுமத்துகின்றார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை ஏதாவதொரு பொறுமுறையின் கீழ் நாட்டுக்கு அழைத்து வர தயார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை ஏதாவதொரு பொறுமுறையின் கீழ் நாட்டுக்கு அழைத்து வர தயார் என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 18 திகதிக்கு பின்னர் இந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக மேற்கொள்ள உள்ளதாக எதிர்பார்ப்பதாகவும் கூறுகின்றார். வெளிநாடுகளில் தொழில் புரிவோரில் அதிகமானோர் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் வேலை செய்யவில்லை. அதனால் அவர்கள் மீண்டும் தாய் நாட்டுக்கு வர ஆசைப்படுகின்றனர். 4 திகதி நிலவிய சூழ்நிலையுடன் வெளிநாடுகளுள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் பணிகள் ஆரம்பமாகின. அந்த செயற்பாட்டை நிறுத்தாது தொடர்ச்சியாக முன்னெடுத்தோம் என்று 186 பேரை கொண்ட குழு நாட்டை பந்தடைந்துள்ளது. நேற்று மற்றும் அதனை அண்மித்த நாட்களில் அழைத்து வரப்பட்டவர்களில் 3 அல்லது 4 பேர் வைரஸ் தொற்றை எதிர்கொண்டுள்ளமை உறுதியானது. வைரஸ் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று இராணுவ தளபதி விளக்கமளித்துள்ளார். விசுவமடு தேராவில் துயிலுமில்லம் துப்புரவு போலீசார் அனுமதி. விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் பணிக்குழுவினரால் இன்றைய தினம் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதன பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர்கள் இணைந்து தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு சென்று அங்கு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சுடரேற்றி மரஞ்சலி செலுத்தியமை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுத்தனர். இதன்போது சம்பவ இடத்துக்கு வந்த தர்மபுரம் போலீசார் மற்றும் இராணுவத்தினர், இராணுவ புலனாய்வாளர்கள் உட்படவர்கள் குறித்த குழுவினரை அழைத்து சிரமதான பணிகள் முன்னெடுத்தவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டனர். பெருதனியா போலீஸ் நிலையத்திலும் ஒருவருக்கு வைரஸ் தொற்று. பெருதனியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் அதிகாரியொருவர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரியை வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதையடுத்து பிரதனியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 5 போலீசார் தனிமைப்படுத்தலில். படகு மோதி இறந்த தமிழ் இளைஞனுக்கு வைரஸாம் கொலையை மறைக்க பொய் சொல்வதாக மனைவி குற்றச்சாட்டு. பத்திரமுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தீயவண்ண ஓயாவில் படகு விபத்தில் உயிரிழந்தவர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அங்கூட தேசிய தொற்று நோய் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ராஜகிரிய வீதியில் வசிக்கும் ராஜேந்திரன் ரவீந்திரன் என்பவரே உயிரிழந்தார். மீன்பிடிக்கச் சென்ற இருவர் உயர் பாதுகாப்பு வலியை இல்லை வேலியை அகற்றி பாராளுமன்ற உயர் பாதுகாப்பு வலியத்துக்குள் நுழைந்தார்கள். பாதுகாப்பு தரப்பின் படகு மோதி மீனவர் ஒருவர் காணாமல் போனார் என்றும் மற்றையவர் பாதுகாப்பு தரப்பினரால் பொறுப்பேற்கப்பட்டார் என்று கூறப்பட்டது. மட்டக்களப்பு மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்த வாக்குகள் வீண். வியாழனேந்திரன்.
மக்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மக்களால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் வீண் வாக்குகள். அவர்களால் நூற்றுக்கணக்கானவர்களின் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது. பலரின் அடுப்பு எரிய நிலைமை இல்லாமல் போயுள்ளது என்று இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழனேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.